இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் ப்ராடக்ட்ஸ், ஐடியல். ஆமாம், பெல்ஜியம் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடியல் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேட் இன் அமெரிக்கா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டோட மல்டி விட்டமின் தான். இதெல்லாம் கிரிட்டு பிஜியன்ஸோடது, இதுவும் அந்த வெர்சிலாக்கா பிராண்டோடது தான். கொலம்பியன் கிரிட்டு ரெட் ஸ்டோனு சொல்லுவாங்க. இந்த சீட்ஸை சாப்பிட்ற பேர்டுக்கும் நம்ம நம்மளோட சீட்ஸை சாப்பிட்ற பேர்டுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹெல்த் வாய்ஸு, ஸோ அந்த பேர்டு வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும், துருத்துருன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கேஜஸ்ஸு, இது வந்து எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கேட்லாக்கு, அப்புறம் வந்து ஒரு அலன் கீ, அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்டு பேர்ட்ஸ், நம்மகிட்ட பழகின பேர்ட்ஸை வந்துட்டு நைட் டைமில் மட்டும் உள்ளே வைப்பாங்க. இது நீங்கள் அப்படியே எடுத்து ஷோல்டரில் போட்டு உள்ள ஃபுட்டு கிட்ட வச்சுட்டு டீ நகர் எங்கே பொசவாக்கம் எங்கேயா போய் ட்ரெஸ் எடுக்கணும்னா எடுத்துட்டு போயிடலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சிவாக். இன்னைக்கு சென்னை கேகே நகரில் இருக்கிற சாய் பேர்ட்ஸ்ன்ற பேர்ட்ஸ் அக்சசரிஸ் அண்ட் ஹோல்சேல் ஷாப் தான் ஃபைன் பண்ணோம். இந்த ஷாப்பில் பேர்ட்ஸோட அக்சசரிஸ் என் டு என் கிடைக்குங்க. அதே மாதிரி ஃபுட்டு கிடைக்கும், மல்டிபிள் சப்ளிமெண்ட்ரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிராண்ட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். மெயின்லி இங்கே கேஜஸ்லாம் இருக்குது, இம்போர்ட்டட் கேஜஸ் இருக்குது, அப்புறம் உடனில் செஞ்ச கேஜஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்ல போகிறேன், உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், ஷாப்பில் வந்தாச்சு, ஷாப் பர்சன் பக்கத்தில் இருக்காரு, ஷாப் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், ஷாப் எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கு? ஸோ சாய் பேர்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2011 வந்துட்டு வி ஆர் ஸ்டார்டட். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்குது. வி ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் 22 ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம 22 ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு 1200 ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். இதில் வந்துட்டு மட்டும் பேர்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் பேர்ட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷு, டாகு, கேட்டு இதெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட வந்துட்டு. இந்த ஷோரூம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி ஃபார் ஷாப்பர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக பேர்டுக்காக இருக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேர்டுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பேர்டுக்கு இவ்வளோ பொருள் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இப்போ நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். அதுவும் வந்துட்டு இப்போ ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, டோர் ஸ்டெப் டெலிவரி. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்சலை போட்டு அங்கே போய் எடுத்துக்கோங்க, இங்கே போய் எடுத்துக்கோங்க அப்படி கிடையாது. வி ஹாவ் அ டைஅப் வித் ஃபியூ பிராண்டட் கொரியர் கம்பெனிஸ், ஸோ லைக் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸு. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இப்போ லோக்கல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்டில் பே பண்ணிவிட்டு டொன்சோ கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் சென்னை பீப்புள் ஆர் இன்னும் நேரம் சென்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நிறைய ஷாப் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு அக்சசரிஸ் இருக்கும், கேட்ஸுக்கு இருக்கும், பேர்ட்ஸுக்கு மட்டும் கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 1200 ப்ராடக்ட்ஸுன்றது எந்த ஒரு பெட் ஷாப்ஸ்லையும் நான் பார்த்தது கிடையாது. ஒய் ஒன்லி பேர்ட்ஸ் சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் பேர்ட் லவர்ஸ். ஸோ எங்களுக்கு அதில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்துட்டு நாங்கள் சர்ச் பண்ணி வந்துட்டு வேர்ல்டு லெவலில் என்ன இருக்குது, நாங்கள் போய் அங்கே ஸ்டே பண்ணி அவங்க என்ன மாதிரி ஃபீட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி சர்ச் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பொருளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் எப்படி நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போகிறீங்களோ அது மாதிரி பேர்டை கூப்பிட்டு போகலாம், ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு வெளியில் ட்ராவல் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். அதே மாதிரி வந்துட்டு யூனிக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு பேக்னு இருக்குது, ஷோல்டர் பேக். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு டைப்பர் இருக்குது. ஸோ பேர்ட்ஸ்க்கு டைப்பரே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அது இல்லாமல் வந்துட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்துட்டு பேர்ட்ஸ்க்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த பொருட்கள் மட்டும்தான் நம்மகிட்ட கிடைக்கும். ஸ்மால் பேர்ட்ஸ்க்கு வந்து பைன் வுட்லேயும், எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு மேங்கோ வுட்டு 1 inch திக்னஸ்லையும் தான் நம்ம ப்ரீடிங் பாக்ஸஸ் செய்வோம். ஸோ வுட்ல வுட் நிறைய இருக்கு. ஆமாம், ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெளியில் இருக்க ஹீட்டை வந்து உள்ளே கொண்டு வராது. ஓகே, எல்லாமே சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி வேர்ல்டு வைடில் வந்துட்டு எந்த ப்ரீடிங் பாக்ஸ் சக்ஸஸோ அதே மாடலில் தான் நாங்கள் வந்து இந்தியாவில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். வி ஆர் ப்ரொவைடிங் மோர் தென் ஜூஸ்க்கு வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், வண்டலூர் ஜூ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஜூஸ்க்கு வந்துட்டு ப்ரைவேட் கான்சர்ன் ஜூஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சப்ளை தான் அது. ஸோ இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி காட் அ நைஸ் ரிசல்ட். இப்போ பேர்ட்ஸ் அக்சசரிஸ்னா எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் இருக்கும். ஒன்று இந்த வாட்டர் வைக்கிற ஒரு கண்டெய்னராக இருக்கும், இல்லை இந்த ஃபீட் வைக்கிற கண்டெய்னராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் அந்தளவு வெரைட்டிஸ் மக்களுக்கு தெரியாது. இல்லை இந்த சின்ன சின்ன சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடர்ஸ் மட்டுமே இது மட்டும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீடர்ஸ். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேர்டு ரெண்டு பேர்டு வச்சிருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபீடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து போகிறாங்களா ஃபார்மர்ஸு, இல்லை ஒரு பெரிய ஷாப் வச்சுருக்கவங்க,
இல்லைன்னா நல்ல ஒரு ஹாபிக்காகவே ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ப்ரீடுன்னு பண்ணும்போது 5 லிட்டர் 10 லிட்டர் அந்த மாதிரி தான் வாட்டர் உள்ளே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காகவே நம்ம தனியாகவே வாட்டர் செக்ஷன்ஸ் வச்சுருக்குறோம். நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றியும் பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட் வெரைட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஊரில் விளையிற ஃபுட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நீங்கள் இம்போர்ட்டட் ஃபுட்டு வேணும்னாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா ப்ளஸ் வந்துட்டு போலாண்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆமாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பெல்ஜியம், ஓகே, ஸோ இந்த நாட்டிலேருந்துலாம் வந்துட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ரொம்ப லாங்லேருந்து வருவாங்க அவங்கக்கிட்ட நம்ம நோன்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், தி ஃபீல் மோரை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு வந்து எங்களுக்கே சொல்கிறதுக்கு ஆமாம் ஆசையாக வருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வர்றவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் ரீட்டைலும் இருக்குது ஹோல்சேலும் இருக்குது, ரெண்டுத்துக்கும் இந்த ஸ்மால் வேரியேஷன். ரீட்டைல் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வி கிவ் பெஸ்ட் ப்ரைஸ், ஓகே, ஹோல்சேல் ப்ரைஸ் வேணுன்னா தி பெஸ்ட். இது ரெண்டுத்துக்கும் இவ்வளோ தான் வேரியேஷன். யாருனா இப்போ சென்னையில் இல்லை இந்தியாவில் எதனா ஷாப் வைக்கணும்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, லைக் ஏ டு ஜெட். இது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் அந்த ஷாப்பில் என்ன வைக்கணுன்றது கம்ப்ளீட் கைடு வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் இல்லாமல் எனக்கு தெரியாத நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கடையில் உங்கள் ஷாப்பில் எது எது யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்ன்னு நீங்கள் கண்டிப்பாக வாங்க வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஜியன் சப்ஜெக்ட்ஸ். பிஜியன் வந்து சும்மா அழகுக்காக மட்டும் வைக்கிறது இல்லை, அழகுக்காக வச்ச காலம் போய் இப்போ வந்து ரேசிங் பிஜியன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன நம்ம சப்ஜெக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் ப்ராடக்ட்ஸு, ஐடியல், ஆமாம் பெல்ஜியம் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடியல் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹெர்போலின் பூஸ்ட் X5 நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக அது பறக்கிறதுக்கு அவங்களுக்கான சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாமே, ஐடியல் பேத் சால்ட்டு, கொலம்பைன் விட்டா, இந்த ஸ்டாக்ஸ் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இது எல்லாம் வந்து பர்மிட்டடு. ஸோ அதர் தன் தட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு புதுசாக ஒரு நேம் கொண்டாந்து காமிப்பாங்க நம்மக்கிட்ட, சார் இது கொடுப்பீங்களா அப்படின்னா, யாராவது போனவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அந்த பொருள் கிடைக்காது. ஸோ இது வந்துட்டு அப்படி கிடையாது, ரெகுலராகவே நமக்கு த்ரூ அவுட் த இயர் வந்து நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் நம்ம வச்சுப்போம். ஸோ நீங்கள் சொன்னீங்களே இப்போ இந்த பீஜியன்ஸ்க்கு வந்து ஒரு அசோசியேஷன் இருக்கு, போர்டெலாம் வச்சு இந்த கேம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் இந்தியன் சப்ளிமெண்ட்? இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல, இப்போ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லெவலில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கே எல்லாமே தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு வந்து அவங்க அசோசியேஷன்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க, இண்டிபெண்டன்ட் கஸ்டமராகவும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும், இது எதுக்கு கொடுக்கறது, ஏன் கொடுக்கறது, அது எதுக்காக உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க, அந்த டைமிங்கு டியூரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கிறதுனால ஈஸி டு அனலைஸ் தட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கால்சிலாக்ஸ் இருக்குல்ல, ஸோ கால்சிலாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸு பேர்ட்ஸ்க்கு, ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஆம்னி வீட் அண்ட் மியூட்டா வீட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி விட்டமின் சப்ஜெக்ட், அதே மாதிரி ஆரோபாத், ப்ரோபயாசின் அண்ட் ஃபெர்டிவிட் அண்ட் ஆரோ டைஜஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோடது. ஸோ பேர்ட்ஸோட சப்ளிமெண்ட்ஸு ஒரு ஒரு டெஃபிஷியன்சிக்கும் ஒரு ஒரு இதுக்கும் வந்துட்டு ஒரு இது, இந்த கால்சியம் அண்ட் மல்டி விட்டமின் இந்த மூணு மட்டும் த்ரூ அவுட் த லைஃப் நீங்கள் பேர்டுக்கு கொடுத்து தான் ஆகணும், கொடுத்துட்டே இருக்கணும். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அதுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைம் டேபிள் அந்த ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ அது பிரகாரம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இதர் இந்த மல்டி விட்டமின் கொடுக்கலாம் இல்லை இது கொடுக்கலாம், இதில் ஏதாவது ஒரு மல்டி விட்டமினை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கால்சியம் அண்ட் ரெண்டுத்துல ஏதாவது ஒரே நேரத்தில் கொடுக்க முடியுங்களா? ஒரே நேரத்தில் இல்லை, அதுக்கு டைமிங்ஸ் இருக்கு. ஆமாம், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டேஸ் இந்த கேப் இருக்கும், ஃபீட் பண்ற மாதிரிலாம் பண்ண முடியும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து இந்த பிராண்டட் கம்பெனி வந்துட்டு ஒரு டைம் ஷெடியூலே கொடுத்துருக்காங்க, அந்த பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க வந்து அந்த ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் இந்த ரெக்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயில், லிக்விடேட்டர் ஆயில் இது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து வருது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டோட மல்டி விட்டமின் தான், மல்டி விட்டமின் டானிக் சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபுட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஃபுட்டில் வச்சிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் தானுங்களா இல்லை இதெல்லாம்? இதெல்லாம் வாட்டர் மிக்ஸ்டு, வாட்டர் மிக்ஸ்டு, இது வந்து ஃபுட் மிக்ஸ்டு, ஃபுட் மிக்ஸ். ஆமாம், ஸோ அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ரெண்டு வகையாக தான் ஸ்டார்ட் ஆகும், ஒன்று ஃபுட்டு இல்லைன்னா வாட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து டெய்லி வந்துட்டு ஃபுட்டில் இதை மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பேர்டோட ஹியூமினிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது சப்போஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட அந்த பேர்டு அதுவே ரெக்கவர் பண்ணிக்கும், நமக்கு அடுத்தபடி எதுவும் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாரின்னு ஒரு பேர்டு இருக்குது, இதோ இந்த பேர்டு லாரி, இந்த பேர்டு வந்து சீடெல்லாம் சாப்பிடாது,
இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பவுடரை தண்ணியில கலக்கி வச்சீங்கன்னா தான் குடிக்கும். நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இவங்க குடிப்பாங்க. வைல்ட்ல எப்படி சாப்பிடுது? இதே சேம் கான்செப்ட். இதே அது ஹனி அந்த மாதிரி இதுல போயிட்டு எடுத்துக்கும். அது அதோட ஹேபிட்டே வந்துட்டு அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. பேர்டோட டே ஒன்ல இருந்து உங்களுக்கு அப் டு 4 மந்த்ஸ் வரைக்கும் பேர்டை வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்சிலகாவோட நியூட்ரி பேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரி பேர்டில் A19 A21 இருக்குது. ஸோ ரெண்டுமே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிராண்ட். இது இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிராண்டு. வேர்ல்டு வைடு வந்து எல்லா ஜூ ப்ரைவேட் ஃபார்ம்ஸ்லாம் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ இதுலேயே நார்மல் பிராண்ட்ஸும் இருக்குது. பட் ஆனால் அதை விட இது வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு 7 டேஸில் உங்களுக்கு ஃபுல் ஃபெதர் வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் ஆக்டிவ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேர்டு. ஸோ இப்போ மிச்ச பவுடர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு தி பெஸ்ட். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இதில் வந்து இன்னொரு இஷ்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும்ல. போயிட்டு வரவங்க திடீர்னு தூக்கிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நான் போகல சார் கிடையாது அப்படின்னாங்கன்னா சிக்குக்கு என்ன ஊட்டுவீங்க? ஸோ அதனால் த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்சிலகாவோட பிராண்ட் வந்துட்டு டைரக்ட் டீலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் த்ரூ அவுட் த லைஃப் உங்களுக்கு கண்டெய்னர் வந்துகிட்டு தான் இருக்கும், பவுடர் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எது ரெகுலராக கிடைக்குமோ அந்த பிராண்ட்ஸை மட்டும்தான் ரெகுலர் பிராண்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஃபார்ம்ஸு அந்த மாதிரி சப்ளை பண்ணணும், ஜூக்கெலாம் சப்ளை பண்ணும்போது அவங்க டக்குன்னு கேட்கும்போது அந்த பிராண்ட் அனுப்பணும் நம்ம. இது வந்து மிக்ஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. இதுவும் மல்டிவிட்டமின் மாதிரி தான் ஒரு ஆயில். இது மிக்ஸ்ட் ஆயில், இது ஒரு பிராண்ட், இது ஒரு இது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்காவும் அந்த வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிரிட்டு பிஜியன்ஸோடது. இதுவும் அந்த வெர்சிலாக்கா பிராண்டோடது தான். கொலம்பியன் கிரிட்டு ரெட் ஸ்டோனு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இது வந்து பேர்ட்ஸ்க்கு, மோனிட்டோபா பேர்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறது. சின்ன பேர்ட்லேருந்து பெரிய பேர்டு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கிரிட்டு பெரிய பேக்கெட்ஸு. இதெல்லாம் வந்துட்டு வுட் சேவிங்ஸு பேர்ட்ஸ்க்கு போடுறதுக்கு. அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டிங்க்காக முட்டை வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இது வந்து 800 கிராம்ஸு, 3 kg, 250 கிராம்ஸு எல்லா கண்டென்ட்லேயுமே நமக்கு கிடைக்கும். ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து இம்போர்ட்டட் ஃபுட்டு தான் மஸ்ட்டுங்களா இல்லை இந்தியன் ஃபுட்டு கூட நம்ம கொடுக்கலாம்? சார் ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாம் ஒரு ரிசர்ச்சே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது என்ன சொல்கிறாங்க ரிசர்ச்சில் அப்படின்னா நம்ம ஃபுட்டு கொடுத்தாலும் அது வாழும், அதோட லைஃப் ஸ்பேன்னு ஒன்று இருக்குது. ஒரு பேர்டுக்கு 25 வருஷம் இருக்கும் அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரோட்டீனோ விட்டமின் மினரல்ஸு கால்சியம்ஸு இது எல்லாமே தேவை. எல்லாமே ஒருங்கிணைஞ்சு நம்ம கொடுக்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட்டில் அந்தளவுக்கு கண்டென்ட் இல்லை. பட் இவங்க ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளோட விதையும் அந்த விதையும் கால்குலேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நல்லா திக்காக இருக்கும், இது எப்படி ஒல்லியாக இருக்கும். ஸோ கண்டென்ட் வந்து உள்ளேருந்து எடுக்கும்போது பருப்பு பெருசாக இருக்கும், இதில் காஞ்சி போயிருக்கும். ஸோ அது கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் நம்ம. ஸோ இது ஏன் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து செல்லமாக அஃபெக்ஷனேட்டாக அதை வந்து நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு தேவையானதை செஞ்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களோட இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் தான். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது சாப்பிட்ற பேர்டுக்கும் அது சாப்பிட்ற பேர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ். அந்த பேர்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், இந்த பேர்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும், துருத்துருன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த பேர்டோட க்ரோத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இந்த பேர்டோட க்ரோத்து நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபுட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு விட்டாப்பூல்னு ஒரு பிராண்ட் இருக்கும், ஜூப்ரீம்னு ஒரு பிராண்ட் இருக்கும், வர்சிலகான்னு ஒரு பிராண்ட் இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு 3 பிராண்டை மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். இந்த 3 பிராண்டை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விட்டாப்பூலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போலாண்ட்லேருந்து வருது, இந்த ஜூப்ரீம்ங்கிறது US வருது, இந்த வர்சிலகாங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெல்ஜியம். ஸோ இந்த 3 பிராண்டும் த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபுட்டு கிடைக்கும், அவைலபிளாக கிடைக்கும். ப்ளஸ் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சின்னதுலேருந்து உங்களுக்கு ஸ்மால் பேக்கெட்ஸு, அதோட பெரிய பேக்கெட்ஸு, அதோட பெரிய பேக்கெட்ஸ் வேணால் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இது வந்து சீட்ஸு. பட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸு. ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம கண்டென்ட் பேர்டுக்கு வந்துட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அரைச்சி அதுலேருந்து பெல்லட்ஸாக எடுத்து அந்த பெல்லட்ஸ் மாதிரி பேக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ்லாம் யாரும் கொடுக்கறது கிடையாது, எல்லாம் பெல்லட்ஸ் ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தி. ஆமாம், பெல்லட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாம் கொடுக்க முடியாதனால அது ஒரே கண்டென்ட்டாக கொடுத்துடலாம். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பேர்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கும், இந்த சின்ன பேர்டுக்கு வந்துட்டு சின்ன சைஸில் இருக்கும், அதை விட சின்ன பேர்டுக்கு இதை விட சின்ன சைஸில் இருக்கும். ஸோ கண்டென்ட்டு ஆமாம் அந்தந்த பேர்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அதுலேயே மென்ஷன் பண்ணிடுவோம் ஸ்மாலு, ஸ்மால் பேர்ட்ஸு, மீடியம் பேர்ட்ஸு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 கண்டென்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் பேர்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு வந்துட்டு அந்த பெருசு போட்டால் தான் அதெல்லாம் சாப்பிட முடியும். இந்த சீட்ஸு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸை கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், நல்லா பெருசு பெருசாக இருக்கும்.
ஸோ நம்ம சீட்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த சீட்ஸை சாப்பிட்ற பேர்டுக்கும் நம்மளோட சீட்ஸை சாப்பிட்ற பேர்டுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹெல்த் வாய்ஸு, ஸோ அந்த பேர்டு வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும், துருத்துருன்னு இருக்கும். ஸோ இது ஏன் நாங்கள் சப்மிட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேர்டு அழகாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு டக்குன்னு விற்க முடியும். ஸோ பேர்டு வந்துட்டு எப்பயுமே சொரிஞ்சிக்கிட்டே தூங்கிக்கிட்டே ஒத்த கால தூக்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பேர்டு நல்லா இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக கொடுக்கறத வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தி கண்டென்ட்டாக கொடுத்துடணுங்கிறது எங்களோட சப்ஜெக்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு கண்டென்ட்னு எடுத்துட்டிங்கனாலே ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 rupees ஸ்டார்ட் ஆகுது. நார்மல் நம்மளோட இந்தியன் ஃபுட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அப் டு 10,000 அந்த மாதிரி பேகேஜ். ஸோ லைக் 18 kg பேகு, 20 kg பேகு, அந்த மாதிரி 10,000, 15,000 வரைக்கும் போகுது. ஸோ டிபெண்ட்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நார்மல் சீடு, இம்போர்ட்டட் சீடு, இம்போர்ட்டட் சீடே நம்ம ரீபேக் பண்ணுறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா எல்லோரும் 20 kg எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதையே வந்துட்டு நம்ம பிரித்து வந்துட்டு என்ன பண்ணுவோம், அவங்க எதிர்க்கே ஸோ ஜஸ்ட் பேக்லேருந்தே எடுத்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த ஃபுட் செக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக் ஃபுட்டு, இது வந்து டெல்லி நேச்சர்னு ஒரு வந்து, இது பெல்ஜியம் தான். ஸோ இது எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்மால் பேர்ட்ஸ்க்கு, இது ஃபின்ச்சஸ்க்கு, இது வந்துட்டு அதுக்கு மேலே உள்ள ஸ்மால் கனூஸு, சன் கனூஸு, இந்த மாதிரி இது கொடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே மக்காவு, காக்கட்டூ, கிரே பேரட்டுக்கெலாம் நீங்கள் இது கொடுக்கலாம். ஸோ இது வந்து கிரே பேரட்டுக்கு, ஸ்மால் கனூஸு, இதுக்கு பெரிய பேக் 2.5 kg, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1 kg. ஸோ இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளேவர்ஸு. இது எப்படி, ஆமாம், இது வந்து ஃப்ரூட்ஸ்க்கு எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு இது வந்து நேச்சுரல்ஸ், இது வந்து வெஜிடபிள்ஸு. ஸோ வெஜிடபிள்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல்லட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பேர்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம ஒரே சப்ளிமெண்ட்டை கொடுத்தா அதுங்களுக்கு போர் வச்சிடாதா, லைக் மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு நாள் வந்துட்டு சீட் வச்சிங்கன்னா ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் வைங்க, ஒரு நாள் வந்து கிரீன்ஸ் வைங்க, ஒரு நாள் வந்து ஸ்பவுட்ஸ் வைங்க, ஒரு நாள் பெல்லட்ஸ் வைங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா உங்களோட பேர்டும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மார்னிங் ஃபர்ஸ்ட் வாட்டரில் வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னாலே டக்குன்னு ஓடியாந்து குடிக்கும், ஏன்னா நைட்லாம் குடிக்காமல் நிற்கும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குறோம்ல அந்த தண்ணி, அதில் தான் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணணும். பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 10 o'clock அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா பேர்ட் வில் பி மோர் ஹெல்த்தி மெயின்டைன். ஆமாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிங் நட்ஸு, நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணி காய வச்சு அதை வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா விரும்பும். இதெல்லாம் லைக் நம்ம வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ட்வைஸு அந்த மாதிரி கொடுக்கணும். இதுதான் சாப்பிடுதுன்னு சொல்லி நீங்கள் டெய்லி இதையே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வரும், அது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ்க்கும் வந்துட்டு இதுலேயே வந்து நட்ஸ் இருக்குது, இதுலேயே எக்ஸோட்டிக் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபுட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு வார்ம்ஸு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் ப்ரோட்டீன் வந்து பேர்டாக போயிட்டு தேடி அது வந்து மண்ணில் நோண்டி எடுத்து சாப்பிடும், பட் நீங்கள் உள்ளே வச்சுருக்கனால எப்படி சாப்பிடும், ஸோ கெனாட். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு அதே மீல் வார்ம் தான் இது, இதை ஒரு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ வந்து எல்லா பேர்டும் சாப்பிடும். இது வந்து சின்ன பேர்ட்லேருந்து பெரிய பேர்டு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், எல்லா பேர்ட்ஸுமே சாப்பிடும். இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க, எப்படின்னா சார் உங்ககிட்ட நான் பெல்லட்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அது சாப்பிடவே இல்லை சார் அண்ணுவாங்க. ஸோ பெல்லட்ஸுங்கிறது நீங்கள் பழக்கணும், இல்லை அதுக்கு வந்து தெரியாது அது பெல்லட்டுன்னு. அது என்ன பண்ணும், சீடுன்னு நினச்சி வாயில் வச்சு உரிக்கும், உரிக்கும் போது கொட்டிடும், அப்படியே விட்டுரும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா சின்னதாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறோம்ல குட்டியோண்டு, அந்த கடையில் 10 rupees 20 rupees விற்கும், வாங்கி தண்ணி போட்டு வச்சுட்டு அது சாப்பிட்ற நேரத்தில் ஒரு 2 ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விடுங்களேன், ஒரு பதமாயிரும். ஸோ அப்போ நீங்கள் அது வந்து என்னவோ அந்த நாக்கில் அந்த டேஸ்ட் ஃபீல் ஆயிடுச்சுனாலே அது சாப்பிட ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலைன்னா கூட அது சாப்பிடும். இதெல்லாம் வந்துட்டு கால்சியம் ப்ராடக்ட்ஸ் சார். ஆமாம், இது வந்து கட்டில் ஃபிஷ், ஸ்குவிட்டோட சென்டர் பாயிண்ட். இது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ரஃபாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெயில் வச்சிங்கன்னா உள்ளே போகும். ஸோ இந்த சைடு இருக்கிறது மட்டும்தான் இந்த கால்சியம் பவுடர். பேர்டு வச்சுருக்கவங்க எல்லோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கால்சியமோ, ஆமாம், ஒரு சைடு கால்சியமோ, இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டில் ஃபிஷ் ஒரு சைடு போட்டுக்கலாம். இது வந்து கால்சியம் ஸ்டோனு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலாண்ட்லேருந்து வருது. ஸ்டோனுங்களா? ஆமாம், இது வந்து கால்சியம் ஸ்டோனு. ஸோ இந்த ஸ்டோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலாண்ட்லேருந்து வருது. ஸோ இந்த ஸ்டோன் வந்துட்டு ஒரு பேக்கெட் வரும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பேர்ட்ஸ்க்கு வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிடும். ஆமாம், இது வந்து கடிச்சு ப்ரீடிங் டைமில் வந்துட்டு அதுக்கு கால்சியம் நிறைய தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பார்க்கும் போதே தெரியும் இது ரொம்ப கடிச்சு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கேஜஸ்ஸு. இது வந்து எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கேட்லாக்கு, அப்புறம் வந்து ஒரு அலன் கீ, அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸு, ஆல் செட்டப்ஸ் வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளேயே எல்லாமே இருக்கும்.
அதில் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு வரைக்கும் அதில் கொடுத்துருப்பாங்க பேப்பர்ஸ். ஆமாம், எல்லாமே இருக்கும். எப்பயுமே சாய் பேர்ட்ஸில் வந்துட்டு சைனீஸ் கேஜஸ் ஹியூஜ் ஸ்டாக் நம்மக்கிட்டே இருக்கும். பட் என்னென்னா 1200 ப்ராடக்ட்ஸில் இப்போ சைனீஸ் சைனா க்ளோஸ்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால 1200 ப்ளஸ் ப்ராடக்ட்ஸில் சம்டைம்ஸ் வந்து 100 ப்ராடக்ட்ஸ் 150 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரெகுலர் ரொட்டீன் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம கேட்லாக்ல எல்லாமே இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது தேவை இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், எதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அது இல்லாமல் இந்த சைனீஸ் கேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட் ஏன் மென்ஷன் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா 80 ரூபாலேருந்து உங்களுக்கு 25,000 ரூபா வரைக்கும் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளே ஜிம் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாண்ட் இருக்குது. பேர்ட்ஸை வந்து டேர்ம்டு பேர்ட்ஸை பழகின பேர்ட்ஸை நிற்க வச்சுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் சும்மா உங்கள் கேஜி வீட்டில் வச்சுருப்பீங்க, கேஜிக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும்னா அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆனால் பட் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வேரியேஷன் ஆகும்போது நமக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால வந்துட்டு ப்ரைஸஸ் வந்துட்டு நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் வந்துட்டு இதுதான். சொல்லாத ரீசனே இதுதான், ஏன்னா வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், இந்த வீடியோஸ் வந்து இது வந்து இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க. ஆமாம், ஸோ அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க குவாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்க்காம தான் வாங்குறாங்க 98%. ஸோ இது ஆன்லைனுங்கிறதுனால நம்மளை பார்க்காம வாங்குறவங்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து கேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக பார்த்து வாங்குறோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி கேஜஸ் மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதுவே வந்துட்டு தெரியல, பட் அதையும் நான் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ரீசன் என்னென்னா நாங்கள் டைரெக்டாக சைனீஸில் சைனாவில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ ரீசன் என்னென்னா அங்கே போனீங்க அப்படின்னா அதே சைஸ் கேஜஸ்ஸு 1, 2, 3 வச்சுருக்கான், 3 மாடல் வச்சுருக்கான். நம்பர் எல்லாம் ஒன்று தான், சைஸ் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், ஏபிசின்னு வச்சுருக்கான். குவாலிட்டி வைஸ் நீங்கள் இந்த ஏ பார்சலத்துக்கு வெயிட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பியை வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ தான் இருக்கும். கைண்ட் ஆஃப் அந்த கேஜஸோட திக்னஸ் இருக்குல்ல, அது நல்லா திக்காக இருக்கும், அது வந்து அதை விட கம்மி திக்னஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேஜில் வெளியில் இருக்க டிஸ்பிளேயில் இருக்க கேஜிலேயே நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் அவங்க 860 சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு 920 சொல்கிறீங்க அப்படின்வாங்க. ஸோ அது கைண்ட் ஆஃப் இது வந்துட்டு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ப்ராசஸ்ஸு. அவங்க வந்து 3 ஸ்டேஜில் வச்சுருக்குறாங்க. AA வாங்குறது மட்டும்தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்துட்டு அந்த கேஜ் வந்து இங்கேருந்து ஹரியானா சண்டிகர் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரிலாம் போகும்போது வளையாமல் போகும் ஒழுங்காக. ஸோ அதை விட கம்மியாக வாங்குற கேஜ் எல்லாம் வந்துட்டு தூக்கி அடிக்கும் போது வளையும், நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அந்த ஏவரி செட்டப் பண்ணி அதுக்குள்ளே வைக்கிறாங்கல்ல அந்த கேஜஸ் கூட இதுதான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட், ஒரு பெரிய பணக்காரங்க வீடு இருக்குது, ஒரு பங்களாவில் ஹாலில் அப்படியே பெருசாக கிராண்டாக வைக்கிறாங்க, ஒரு மக்காவும் இருக்குதுன்னா இதை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இது இந்த நம்ம உட்காந்துருக்க இடம் சைஸ் அப்படியே ஃபுல்லாக வரும், அந்த அளவுக்கு வரும் அது. ஸோ கிராண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரெகுலர் மூவிங்கிறதுனால அதெல்லாம் எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஜஸில் வந்துட்டு இதுதான் பேசிக், உங்களுக்கு சின்ன கேஜஸ் அப்படின்னா இதை தான் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் உங்களுக்கு வந்து கேஜஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டயாங் பிராண்டு, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஜஸ் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும் இந்த கேஜஸ்ஸு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் கேஜஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. டேர்ம்டு பேர்ட்ஸை போட்டு வைக்கலாம், அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்டு பேர்ட்ஸ், நம்மக்கிட்ட பழகின பேர்ட்ஸை வந்துட்டு நைட் டைமில் மட்டும் உள்ளே வைப்பாங்க. மற்ற டைம்லலாம் காலையில் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாண்ட் இருக்குது கேஜி ஸ்டாண்டு, பேர்டோட ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டில் வச்சுப்பாங்க, நைட்டு மட்டும் வைப்பாங்க. ஏன்னா பூனை நாய் இருக்கிற வீட்டில் சேஃப்டிக்காக. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் காக்டெயில் போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டரு அந்த கைண்ட் ஆஃப் வெரைட்டி இது வெறும் ஹாம்ஸ்டர்ஸ் மட்டும்தான், அதில் விளையாடுறதெல்லாம் இருக்கும் பாருங்க. ஆமாம், அந்த அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5 கேஜஸ் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர்ஸ்க்குன்னு கொஞ்சம் கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து எங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சார் எங்களுக்கு இங்கே தான் வேணுங்கிறதுனால அவங்களுக்காக அந்த டயாங் பிராண்டு தான் வச்சிருப்போம் பாருங்க. எல்லாத்துலேயும் அந்த டயாங்கோட ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஒரே ஒரு பேர்டு வச்சிருப்பாங்க. இந்த ஒரு பேர்டு மட்டும் எங்கள் வீட்டில் செல்லமாக வச்சுருக்கோன்னு வாங்க, அதுக்கு ஹேங்கிங் பண்ணுறதுக்கு இந்த கோல்டனில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதுவும் டயாங் பிராண்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்மகிட்ட எப்போயுமே ஸ்டாக் வச்சுருப்போம், 2 இது வச்சுருப்போம், கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதை கொடுப்போம். ஆமாம், ஸோ கோல்டன் கலர் வந்துட்டு இந்த விஐபிஸ் எல்லாம் வந்துட்டு ஹாலில் தொங்க விடுறதுக்கு கொஞ்சம் ரிச் லுக்குக்காக அது நம்ம பார்த்து எடுத்தது அந்த பாக்ஸு. அது பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் பேர்ட்ஸு. அந்த பேர்டெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லால் கடிச்சு அதை கம்பியெல்லாம் வளைச்சிரும், கொஞ்சம் சின்ன மெலிசாக இருந்துச்சுன்னா அந்த கம்பியெல்லாம் வளைச்சிரும். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ்க்காக மட்டும்தான் அது அந்த பெரிய கேஜஸ்ஸு. அதுக்கு பக்கத்தில் இருக்க கேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பேர் ஃபின்ச்சஸ்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, இல்லைனா சின்ன பட்ஜீஸு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அதிலே டிவைடர் உள்ள கேஜஸ் இருக்குது, அந்த பிங்க் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிவைடர் உள்ளது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேசிக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு
இல்லை சும்மா ஒரு பேர் ஃபின்ச்சஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே எடுத்து ஷோல்டரில் போட்டு உள்ள ஃபுட்டு கிட்ட வச்சுட்டு டீ நகர் எங்கே பொறுத்தவாக்கம் எங்கேயா போய் ட்ரெஸ் எடுக்கணும்னா எடுத்து போயிடலாம். அது பாருங்க அது எல்லாம் அதுகளுக்கு தான். ஓகே அங்கே பாருங்க அந்த பேக்கு ஷோல்டர் பேக் பேக் பேக்கு அதில் பேக்கில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஸ்மால் பேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது. ஓகே ஸோ பெரிய பேர்ட்ஸ் கிடையாது, சும்மா சின்ன பேர்ட்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு ஃபின்ச்சஸ்ஸு பட்ஜீஸ் ஃபின்ச்சஸ் எடுத்துகிட்டு போகலாம் பட்ஜீஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதில் வராது 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 இல்லை இல்லை வராது வராது. ஓகே ஓகே மண்டை மட்டும் தான் எட்டி பார்க்கலாம் வராது வெளியில் பாடி வெளியில் வராது. ஸோ அதே மாதிரி ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் சைஸை பொறுத்து 3000 3500 அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்காக நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி பட் 3000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏர்போர்ட்ல கூட கொண்டு போகலாம். ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து அலோடு கிடையாது ஃப்ளைட்டில். ஓகே ஸோ அதனால வந்துட்டு இது ஏர்போர்ட்டு கிடையாது. சப்ஜெக்ட்ஸ் டூ நம்ம மார்க்கெட் போகிறோம் இல்லை நம்ம ஏன் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ஒன் டே ப்ரோக்ராம் இன்றைக்கி வெளியில் மகாப்ஸ் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் அதையும் தூக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணலாம்.